திருநாவலூர். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் இந்த பஞ்சாயத்தினுடைய தலைவர் ராஜன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கும் துணைத் தலைவர் ஐயா துறை அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற எனது அருமை தம்பிகள் புதுகை சுரேஷ் அவர்களே, என்னுடைய குரலாக கத்திக்கிட்டே இருப்பேன் எங்க போனாலும். அந்த என்ன சொல்றது, என் தொண்டை தட்டியை கொஞ்சம் குறைச்ச தம்பி இன்னைக்குதான் வந்தான் நம்மள்கிட்ட. எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா பேசியிருக்கான், வார்த்தைகள் இல்லை அதுக்கு. அமர்ந்திருக்கக்கூடிய ராஜகுமாரன் அவர்களே, 67 வயதிலும் இளைஞரை போலே எங்களுடன் வந்து சமுதாய பணி செய்து கொண்டிருக்கும் தஞ்சை அண்ணா பரமேஸ்வரன் தேர்வு அவர்களே, புதுக்கோட்டையில ஆலங்குடி வெங்கடாச்சலத்தினுடைய நினைவு ஊர்வலம் இந்த வருஷம் இல்லை போன வருடம் வரும், தலைமை ஏற்றுக்கிறதுக்கு ஆளே இல்லை. ராஜபாண்டி மட்டும் நிக்கிறாரு, எதாச்சியா எங்க வண்டி ஒரு மூணு வண்டி வருது, அண்ணா நீங்க தலைமை ஏத்துக்கங்கண்ணே அப்படின்னா சரிங்க அப்படின்னு உடனே அறிவிச்சாங்க. தலைமை செல்வகுமார், கே கே செல்வகுமார் தலைமையில ஊர் உழவு, நாங்க உடனே வண்டி கிளம்பி போறோம். ஒரு 500 பேர் இருப்போம். அன்னைக்குதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், ஒரு மாவீரனுடைய படுகொலை, மரணம் இல்ல படுகொலை, இந்த பகுதியில பிரதிபலிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அடுத்த இந்த வருஷம் வரும் ஒரு 2000 பேர். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய அண்ணன் கூப்பா கிருஷ்ணன் 1.5 மணி நேரம் நமக்காக வெயிட் பண்ணாரு. 1.5 மணி நேரம் கட்சிக்காரங்க இருந்தாலும் கோச்சுக்காதீங்க. இந்த வருஷம் அந்த நினைவு ஊர்வலத்துக்கு வந்த கூப்பா கிருஷ்ணன் போன வருடம் எங்கே போனார்? ஏன் முன்னாடி இருக்க கேள்வி இல்லை, ஒட்டுமொத்தமா என் தம்பிகளை முன்னாடி இருக்க பெரிய கேள்வியே தான். இந்த வருடம் ஐயாவினுடைய அமைதி ஊர்வலத்துக்கு வந்த அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூப்பா கிருஷ்ணன் போன வருஷம் எங்க போனார்? ஏதோ அரசியல் நடக்குது, எம்பி எலெக்ஷன் வரப்போகுது, திரும்பவும் உங்களை ஏமாத்துறதுக்கு அதிமுக காரன் தயாரா இருக்கும், ஓட்டப்பட்டு அந்த கட்சி இவனுக்கு பட்டம் எழுதி கொடுத்த மாதிரி இருக்கும் போல இருக்கு. அண்ணெல்லாம் பஞ்சாயத்துல ஒரு அதிமுக போச்சுக்காதீங்க. இந்த சமுதாயத்தினுடைய இன்றைய நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். புதுக்கோட்டைக்கு வரோம், 2 நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் இந்த மக்கள்கிட்ட. 2000 பேர் கலந்துக்கிறான் இந்த வருஷம். கூப்பா கிருஷ்ணன் 1.5 மணி நேரம் நிக்க வச்சிருக்கோம். இந்த சாதிக்கு இந்த அமைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அது. அடுத்த வருஷம் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இந்த மாவட்டத்தில் இருக்க அமைச்சர் எல்லாம் வரிசையா வந்து நிற்பான். நானும் வெங்கடாச்சலத்தினுடைய அமைதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறேன். எப்படி இந்த நிலை வந்தது அப்படின்னு நீங்க யோசிங்க, எப்படி வந்தது? ஒட்டுமொத்தமா இந்த சமுதாயம் அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கும் போது ஓட்டு கொடுக்கிற அரசியல்வாதி இந்த ஜாதிய தாசா பண்றதுக்காக அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறான். உணர்வு புறமான எவ்வளவு கலந்துக்கல, ஐயோ பாவம் வெங்கடாச்சலத்தை வெட்டி கொண்டா நம்ம சாதிக்காரன் நம்ம கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கலந்துக்கல. ஓட்டு பொறுக்கி அரசியல்வாதி நம்மள காஜா பண்றதுக்காக வேண்டி அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறான். இந்த நிலை மாறணும். மாறணும்னா யார்? நம்ம தான் மாத்தணும். வெறுமே வந்தா நின்னா எலெக்ஷன் நின்னா உடனே ஓட்டு போட்டுறோம், நமக்கான கோரிக்கைகள் அவர்கிட்ட வைக்கிறோமானா ஒட்டுமொத்தமா இல்ல. இப்ப நான் வந்திருக்கேன், பசங்க படிச்சவங்க பசங்க 37 பேரோட லிஸ்ட் என்கிட்ட கொடுத்திருக்காரு. நான் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு விடியலுக்காக ஒரு விடுதலைக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்கிட்ட இந்த லிஸ்ட கொடுத்து நான் என்ன பண்ண முடியும் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு? இருந்தாலும் முயற்சி பண்றேன்.
Rendah itu baru kau dengar orang muda ada orang kau tenggelam, boleh ada yang, angka color dominate aja kau marke, apa yang langgan? Nada anda, nama ke, bayar gelama, asal itu ada orang kau tenggelam orang, yang dampingnya ayam beri nana kau deh, baru yang kerja kau ayam beri, awal beri baru yang itu pati riki baru flex. Nalaran juga beri, apriya orang puram bayam urdi dah. Yaman me, 8 manik mele, anda sahaja sarana me, pasar le nikir le ambra. Turun juga. Angga balik kau, tuhde. Inga adi cha, inga balik kau, inga balik cha. Angga adi ulwa de. Ada. Adi itu kan terima ulwa. Yeri ayah mana, wira kemal pakai dulu. Anak ini bandu bandu. Yeri aku le bandu kemana? Awar apai gumbra ma, langga bandu dulu. Orang bandi le pono, yeri peri, ette peri. Inegi orang nur perai, pe sami kuntu pono. Inna orang peraturan zaman jenglah, ayah ini sahaja yang ni awal ni ya, Unggal ki yer pati ini nilai, yanak kum yanne sar lewana kum yer pada kuda aje, kade. Unggal ki yer pati ini nilai, yanak kum yanne yanak kaga, samudaya itu kaga beres je, kudi yanade tambi gal kum yer pada kuda aje, ader ku pad kaula gan ingir kuna, nicipa orang atma ingida arge, nama pesa dalam pati gila arge. Orang ini apa yang dah pegangnya, buang orang mana na, jualnya betul uruah kiri. Hari selvari, anna mana pantu potong, boleh orang satu mata nengi peron, orang ini padu kelingi nengi padu sulon amna, aduk dia orang ram, patah ayam hilang kiri, ur orang tu lawan na, indo ur mandi indo orang tu jualnya beru bandong, jualnya beru na, urut urut orang leh, jualnya beru andur pa, orang ini beru andur pa. Maksudnya agar anda rendah dah amna, awal orang dia padu kelingi nih ya badil selalu na, adik tu bersam patah air melengir gel, awal orang dia amedi ur balat la baranom, alda nama awal bulgar beriya ada, yudra le yeri padu la pernah ya, selalu kita beriya ada budaya orang yeri padu la pernah ya, kenapa pernah orang orang jadi sengat telur orang na ra, mana ra? Waktu muka mah, hati muka orang ini ayat talamai ya, yang ke padanan jisit emel jisit kuda, apunin kekra am balai mutraja bandar, unnya ada orang mutka mutraja bandar. Ini emel ya orang kah, salah, ibadah nipa, ama dapatkan, ibadah nipa, kurun jiru awalna, indah sahaja kita orang getir kita ni mana, getir orang ni mana orang, ye bi orang. Yang ke utama matiya mandar itu lah, mereka pergi ya, asalnya mudian, asalnya awalan dulu mana, mereka pergi ya, orang retor kade, orang padu orang bannya awal no, abri sulli, sabda karena tu kamsa orang padu orang pandra, sabda karena, mana karena, ini ada perjalanan, pesan ada, orang salak mana pesip ada, orang sendiri panawai ada, ala ala orang tu kuda pandra, abri sulra. Karena kami yang gelak kita tahu, itu adalah pelajaran saya pelajar. Itu usia mana? Matiya mandala sila, mata sari karena yang gelar dia, tabir kemudian ada megapriya sektiya orang teruare, adalah pelajaran saya pelajar. Awal pelajaran saya pelajar pergi, well apri rendu baca, apri na, ini ayunu urber bumbla. Ayunan urut itu lah koran juga macam murni urut ber. Indah sahaja agak nanu nipah, abdi nana cinga. Ninggal orang yang bida. Nikirana yang bila indah samudaya itu agak indah sahaja agak nanu nipah, abdi nana kurang. Ella me yang bida. Abdi sahaja lah agak matang. Indah anu nak pergi yang pola na urai urus cerita besarnya. Kalau kau melihatan area mana, nama orang yang kawingir sana orang lain amat sana. Namaknya arum yediri illai, adar kana tabudi indah Tamil agat til yavaruk milai. Namaknya arum yediri illai, adar kana tabudi indah Tamil agat til yavaruk milai.
வர்ற வழியில பாக்குறேன் ரெண்டு போர்டு இருக்கு. அகமுடையார் நல்ல சங்கம், தப்பு சொல்லக்கூடாது. தேவர் பேரவை பொறாமப்படக்கூடாது. இவ்வளவு பெரிய ஊரு. நான் பையனை கேட்டேன், பேசுனே ராஜகுமார் என் வண்டியில சுத்திட்டு வரான், என்னடாண்ணே ரெண்டு வீடு இருக்கும் இல்லன்னா மூணு வீடு இருக்குண்ணே, அங்க போர்டு இருக்குண்ணா. உணர்வு பூர்வமான சமுதாயம், தன்னை வெளிக்காட்டக்கூடிய சமுதாயமாக அது இருப்பதனாலதான் அரசியல்ல பெரிய ஆளாகி போயிட்டு இருக்கான். அரசியலை வென்று எடுக்கிறான் அப்படின்னா தன்னை வெளிக்காட்டுகிறான். இங்க ஒரு போர்டு வச்சிருக்கோமா, வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் அப்படின்னு மன்னர் படுத்தப்பட்ட ஒரு போர்டு வச்சிருக்கோமா, தமிழ்நாடு முத்திரையர் சங்கம் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருக்கோமா. இந்த சமுதாயம் தன்னை வெளிக்காட்டிக்காத வரைக்கும், இந்த சமுதாயத்தினுடைய நிலை அரசியலை பொறுத்த வரைக்கும், பொருளாதாரம் அரசியல் தான் அதிகாரம், அதிகாரத்தை கைப்பற்று அப்படின்னா அதிகாரத்தை கைப்பற்று எல்லாமே உனக்கு வந்துடும், பொருளாதாரம் கல்வி எல்லாமே உனக்கு வந்துடும். அதற்கான ஒரு முன்னோட்டமா இந்த சமுதாயம் தன்னை வெளிக்காட்டிக்கவே இல்லை, தமிழகம் முழுக்க வெளிக்காட்டிக்கவே இல்லை. அதை வெளிக்காட்டணும், எல்லா ஊர்லயும் போர்டு இருக்கணும், கொடி கம்பு இருக்கணும். இனிமே குடிக்கணும்னு நினைக்கிறோம், தயவு செஞ்சு குடிக்க கூடாது. ராமதாஸ் சொல்றாரு, குடிக்காத குடிக்காதன்னு 10 வருஷம் 20 வருஷமா சொன்னதுனாலதான் 5 லட்சம் பேரை திரட்டி மாநாடு நடத்துறான், போலீஸுக்கு சவால் விடுறான், அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறான். என்ன பண்ண முடிஞ்சு, காடு வெட்டி கூட 7 மாசம் வெளியே 1000 காரில் வெளியே போறாரு. அந்த ஜாதி அவங்களுக்கு தலைமைக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கா இல்லையா? நீங்க தாங்க தலைவர், காடு வெட்டி குரு தான் வன்னியர் சங்க தலைவர். எங்களுக்குன்னு ஒரு ஜாதி இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கு நீங்க தான் தலைவர். யாரு? ராம்தாஸ். இந்த அந்த சமுதாயம் அந்த சாதியை சேர்ந்தவங்களை தலைமை பொறுப்புல ஏத்துக்கிச்சு, நீங்களும் ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த 5 வருஷம் தான் எவன் வேணாலும் இப்ப ஆண்டுக்கலாம், பஞ்சாயத்து தலைவர் ஆயிக்கலாம், கவுன்சிலர் ஆயிக்கலாம், எம்எல்ஏ ஆயிக்கலாம், அமைச்சராக கூட ஆயிக்கலாம். இன்னும் 5 வருஷம் மட்டும்தான் எவன் வேணாலும் ஆளலாம். இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க மட்டும்தான் ஆளுவோம், மற்றவெல்லாம் இங்க வாழலாம், மற்றவெல்லாம் இங்க வாழலாம், அவ்வளவுதான். உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நாங்க எந்த குறுக்கீடுமே செய்ய மாட்டோம், யாரு வேணாலும் இங்க வாழலாம். இன்னும் 5 வருஷம் கழிச்சு நாங்க மட்டும்தான் ஆளணும் புதுக்கோட்டையா. இங்க மாவட்டத்துக்காக நம்ம தான் இருக்கணும், இங்க அமைச்சர் இப்ப 2 பேர் கொடுத்தாங்க, 2 அமைச்சர் நம்ம தான் இருக்கணும். அந்த நிலையை உருவாக்கணும்னா நீங்க சாதிய தன்மையோட இருக்கணும். போர்டு கொடிக்கம்ப எந்த நேரமும் இந்த சமுதாயத்தை பத்தின ஒரு விழிப்புணர்வு. இங்க பெரும்பான்மை நம்ம இருக்கமா, எங்க சிறுபான்மையா இருக்கும், அவனுக்கு போய் உதவி பண்ணணும், அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்லையே, நம்மளை எழுத்து கேட்க ஆளே இல்லையே அப்படின்னு சொல்றோம். மாங்காருன்னு ஒரு ஊருக்கு போனேன், இங்க நாங்க தான் வீட்டு தான் உட்கார்ந்தவன், எனக்கு முன்னாடி அதிகபட்சம் 100 பேர் உட்காந்துருக்கான், அது 60 பள்ளி சின்ன பள்ளி. ஏவிய படுகொலை பண்ணவன் அங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், படுகொலை பண்ணிட்டா அவனை திருப்பி செய்யணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. எதிரால பண்ணா நம்மளுடைய எதிரியுடைய பலமா அது, அவரை வீட்டிலே போய் வெட்டி கொள்றானா அது எதிரியுடைய பலமா அப்படின்னு கேட்டா இல்ல, நம்மளுடைய கையால காத்தணும். வெட்டினா ஒண்ணும் செய்ய மாட்டான். என்ன செஞ்சோம் இன்ன வரைக்கும், என்ன பண்ணிருக்கான், ஒண்ணுமே பண்ணல. தஞ்சாவூர்ல 11 அடி கொடுத்தோம், தஞ்சையில தம்பி சொன்னா 11 அடி கொடுத்துருக்கோம். காரணம் அங்க இருக்கக்கூடிய முத்திரர்கள் முழுக்க நம்ம பின்னாடி இருந்தாங்க, எதுவானாலும் செய்ய தயாரா இருந்தாங்க. அது மாதிரி நீங்களும் இந்த சங்கத்தை ஆதரிக்கணும். உங்க ஊரு பக்கத்துல என்னென்ன ஊர் இருக்கு, நமக்கு சொந்தக்கார பக்கத்து ஊர் எல்லாம் இருப்பான், எல்லா ஊர்லயுமே எந்த சங்கம் செயல்படுதோ அந்த சங்கத்தினுடைய கிளையை ஆரம்பிக்கணும். எலெக்ஷனுக்காக நாங்க வரல, இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சமுதாய பணி, படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல், ஏதாவது ஒரு ஊருக்கு போன வருஷம் முழுக்க போன வாரம் இங்க வந்தோம், அதுக்கு முன்னாடி மதுரையில இருந்தோம். இது மாதிரி தொடர்ச்சியான சமுதாயம் எப்படி நம்ம செய்ய தயாரா இருக்கோம் உங்களுக்குலாம் சொல்லிட்ட முன்னாடியே, அங்க அடிச்சா இங்க வலிக்கும், அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. ஏதோ வார்த்தைக்கு பேசிட்டு மேட பேச்சு இல்ல, நிச்சயமா இங்க அடிச்சா இங்க வலிக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே நம்மளோட சங்கத்தினுடைய கொடி, மஞ்ச கொடி பறக்கணும். மஞ்ச கொடி பறக்க ஆரம்பிச்சுன்னா அந்த ஊருக்கு எல்லா விஷயங்களுமே இந்த ஊர்ல நடந்துடும். இந்த மஞ்ச கொடிக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. நீங்க மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்ல யாரா இருக்கா, உன் சொந்தக்காரன் இருப்பான், மாமன் இருப்பான், மச்சா இருப்பான், பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், எல்லாரும் பக்கத்து ஊர்ல இருப்பான், அவன்கிட்டையும் சொல்லணும் சங்கத்தை பத்தி.
நம்மளால வரோம் எல்லா ஊர்லயும் போர்டு கொடிக்காம இருந்துச்சுன்னா அரசியல்வாதி பயப்படுவான். ஒரு கோரிக்கையை போய் இப்ப நான் போய் ஒரு அமைச்சத்தை கொடுத்தா செய்ய மாட்டான். ஏன்னா இந்த ஜாதி ஒரு வலுவான கட்டமைப்பு கூட இல்ல, ஏதோ ஏனோ தானோ இருக்கும் அவ்வளவுதான். வலுவான கட்டமைப்பு கூட இருந்திருந்தோம்னா இங்க ரெண்டு அமைச்சர்ல ஒரு அமைச்சர் நம்ம இல்ல. அதனால நாம நம்மளை சரி பண்ணிக்கணும். அடுத்தவன் கையில் நட்டக்கூடாது. அவன் பண்ணான், அவன் இதை பண்ணான், இவன் இதை பண்ணான், நிச்சயமா கையை காட்டாதீங்க. நாம முதல்ல நம்ம சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கலாம், என்ன பண்ணணும், சங்கத்தினுடைய செயல்பாடுகள் வந்தாங்க இந்த மாதிரி விஷயங்களை பேசினாங்கிறத நீங்க பக்கத்து ஊர்ல சொல்லணும். கிளைய விரிவுபடுத்தணும், விரிவுபடுத்தினா மட்டும்தான் இந்த சாதிக்கான விடுதலை இந்த 5 வருஷத்துல கிடைக்கும். இல்லனா இப்ப நிக்கிற இளைஞரோட பிள்ளைங்களும் இதே அடிமைத்தனத்தோட எவனோ ஆளுவான். நாம வந்து வாழ வேண்டியதான், அது நம்மளை நிம்மதியாகவும் வாழ விட மாட்டான், நிம்மதியாகவும் வாழ விட மாட்டான். இந்த சாதி அடுத்தவனை வாழ விடும் நம்ம சாதி, ஆனா அடுத்த சாதிக்காரன் வந்துட்டான்னா நம்மளை வாழவே விட மாட்டான். என்ன காரணமே புரியல. சரி, நம்மளால காப்பாத்துவான் அரசியல்வாதினா அதுவும் செய்ய மாட்டான். ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கும். திருச்சியில ரொம்ப ஒஸ்டா இருக்கு, புதுக்கோட்டை பரவாயில்ல, திருச்சி அவ்வளவு மோசமா இருக்கு. ரெண்டே ரெண்டு யூனியன் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, புறநகர் மாநகர் நம்ம கையில இல்ல. அடுத்து எம்எல்ஏ எம்பி சீட்டு சொன்னாங்க, அண்ணன் வாங்கிட்டு இருந்தவன் என்ன நம்மளுக்காக செய்யறான்?